வணக்கம் நண்பர்களே, வாரணாவதத்துல அரக்கு மாளிகையில பஞ்ச பாண்டவர்களும் குந்தி மாதாவும் தங்கியிருந்த போது துரியோதனனும் சகுனியும் சேர்ந்து அவங்கள தீயிட்டு கொளுத்தி கொல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா தந்திரமா பாதாள சுரங்கம் மூலமா அங்கிருந்து தப்பிச்ச பஞ்ச பாண்டவர்களும் குந்தியும் ஒரு அந்தணர்கள் ரூபத்துல ஒரு கிராமத்துல மறைஞ்சு வாழ்ந்து வர்றாங்க. பிச்சை எடுத்து வாழ்ந்து வர்ற பஞ்ச பாண்டவர்கள் தினமும் தாங்க எடுத்துட்டு வந்த பிச்சைய குந்தி மாதா கிட்ட கொடுப்பாங்க. அவங்க அந்த பிச்சைய 5 சம பாகங்களா பிரிச்சு அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. இது அவங்களோட தினசரி வழக்கம். ஒரு நாள் பஞ்ச பாண்டவர்கள் பிச்சை எடுக்க வெளியில சென்றிருந்த போது ஒரு வழிபோக்கன் மூலமா ஒரு அதிசயமான செய்தியை கேள்விப்படுறாங்க. அதாவது துருபதன் அப்படிங்கிற மன்னன் ஒரு பெரிய யாகம் வளர்த்ததாகவும் அந்த யாக தீயில ஒரு வீர மகன் அதுல இருந்து தோன்றி வெளியில வந்ததாகவும் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அதே யாக தீயில தேவர்களே வியந்து போற அளவுக்கு அழகோட ஒரு கன்னிகை தீயில இருந்து உதிச்சு வெளியில வந்தாங்க. திரௌபதி அப்படிங்கிற பேரு கொண்ட அவங்களுக்கு சுயம்வரம் நாளைக்கு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப அதிசயிச்சு போன பஞ்ச பாண்டவர்கள் இப்படி ஒரு அமானுஷ்ய பிறப்பா, கண்டிப்பா அந்த சுயம்வரத்துக்கு நாம கலந்துக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. பார்வையாளர்களோடு பார்வையாளரா துருபதன் நாட்டுக்கு சென்று சுயம்வர மேடையில சென்று அமர்றாங்க. அந்த சுயம்வரத்துல சல்லியன், சால்வன், சிசுபாலன், பௌண்டன், பூரீஸ்வரஸ், கர்ணன், துரியோதனன், துச்சாதனன், பகதத்தன், ஜராசந்தன் எவ்வளவோ பெரிய மகா அதிரத்தர்கள் இருந்தாலும் யாராலையும் அந்த சுயமரத்துல ஜெயிக்க முடியல. அர்ஜுனன் ஒருவன் மட்டும்தான் எழுந்து சென்று துருபதன் மன்னன் என்ன சொன்னானோ அதே மாதிரி வில்லுல நாணேத்தி குறிபார்த்து இலக்கை வீழ்த்தி திரௌபதிய வென்றெடுக்கிறான். பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியோட தன் அம்மா குந்திய சந்திக்க தன் கிராமத்துக்கு திரும்பி வர்றாங்க. அப்ப குந்தி உள்ள அறையில வேலையில இருக்கும்போது சகோதரர்கள் ஐவரும் வெளியில நின்றவாறு, அம்மா நாங்க இன்று ஒரு புதுவிதமான பிச்சை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள இருந்துகிட்டே குந்தி, என்ன கொண்டு வந்திருக்கீங்களோ அத 5 பேரும் சமமா பங்கிட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு அதிர்ந்து போற பஞ்ச பாண்டவர்கள் குந்தியிடம் தங்களோட நிலைமைய விளக்குறாங்க. பின்பு தாய் குந்தியும் பஞ்ச பாண்டவர்களும் உட்கார்ந்து ஆலோசிச்சு திரௌபதிங்கிற கன்னிகைய 5 பேரும் மனமுடித்துக் கொள்வது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதையெல்லாம் இவங்களை ரகசியமா பின்தொடர்ந்து வந்து மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த திரௌபதியின் சகோதரனான திருஷ்டத்யும்னன் தன்னோட தந்தையான துருபதன்ட்ட போய் சொல்றான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு துருபதன் ரொம்ப மன கலக்கம் அடைகிறான். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு 5 கணவர்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்ல, நடந்ததும் இல்ல. இதனால துருபதன் உடனே தர்மரை சந்திச்சு இது மாதிரியான விஷயத்த உடனே நிறுத்துங்கன்னு, இதற்கு தான் அனுமதிக்க மாட்டேனும் அவங்க கிட்ட வாதம் பண்றான். துருபதனுக்கும் தர்மனுக்கும் வாதம் உச்சகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருந்த அந்த நேரத்துல வியாச மகரிஷி அங்க வர்றாரு. அனைவரையும் அமைதிப்படுத்தின வியாச மகரிஷி திரௌபதியோட முற்பிறவி கதையை எல்லாருக்கும் சொல்றாரு. முன்பொரு பிறவியில திரௌபதி ஒரு பெரிய முனிவருக்கு மகளா பிறந்திருந்தாங்க. சிறந்த பதிவிரதையாகவும் தவ வலிமையும் கொண்ட அந்த பெண்ணுக்கு திருமண வயதை அடைந்தும் கூட மனமாகல. நீண்ட காலம் இந்த காத்திருப்புக்கு பிறகு ஈஸ்வரனான சிவனை சரணடைஞ்சு ஒரு தவத்துல ஈடுபடுறாங்க. மிக கடுமையான தவத்துக்கு பிறகு சிவன் அங்க தோன்றி அந்த பெண்கிட்ட என்ன வர வேணும்னு கேக்குறாரு. அந்த பெண்ணும் தனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும் அப்படின்னு ஒரு வரியில கேக்குறதுக்கு பதிலா தன் ஆசைப்படுற கணவனோட குண நலன்களை விவரிச்சு சொல்றாங்க. அதாவது நல்ல தர்ம சிந்தனையுள்ள ஒரு கணவன் வேணும், நல்ல பலசாலியான ஒரு கணவன் வேணும், உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையான ஒரு வில்லாளனான ஒரு கணவன் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் விவரிச்சு தனக்கான திருமண வரத்தை கேக்குறாங்க. ஜடாதரனான சிவன் அந்த பெண் ஒவ்வொரு முறை சிவன்கிட்ட கேட்கும் போதும் அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு 5 தடவை சொல்றாரு. பெண்ணே, நீ ஆசைப்பட்டபடி 5 கணவர்களை நீ அடைவாய் அப்படின்னு சிவன் சொல்லவும் அந்த பெண் அதிர்ந்து போறாங்க. இறைவா, நான் கேட்டது ஒரே வரம் தான் அப்படின்னு சொல்லவும் சிவன் சொல்லியிருக்காரு, நீ என்கிட்ட 5 முறை வரம் கேட்ட, நானும் 5 முறை நான் கொடுத்துட்டேன், என் வரம் வீண் போகாது, உன்னுடைய இந்த ஆசை அடுத்த பிறவியில உனக்கு பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இந்த பெண் தான்
அடுத்த பிறவியில யாகத்தீல திரௌபதிங்கிற பேர்ல துருபதனுக்கு பிறக்கிறாங்க. இந்த முற்பிறவி வரலாற்றை வியாசர் துருபதனுக்கு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறாரு. சிவன் கொடுத்த வரத்தின்படி இந்த பிறவியில திரௌபதிக்கு 5 கணவன்மார்கள் அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்துறாரு. பெரியோர்களின் ஆசியோடு பஞ்ச பாண்டவர்களை மணந்த திரௌபதி சிறந்த பதிவிரதையா வாழ்றாங்க. இன்னைக்கும் வட இந்தியாவின் பல பகுதிகளிலையும் ஹிமாச்சல பிரதேசத்தின் நிறைய கிராமங்கள்லையும் ஒரே பெண் ஒரு குடும்பத்தின் அனைத்து சகோதரர்களையும் மனம் முடிக்கிற வழக்கம் இன்னைக்கு தேதி வரைக்கும் வழக்கத்துல இருக்கு. இது திபெத்லயும் பூட்டான்லயும் கூட இந்த வழக்கம் இருக்கு. சரியோ தவறோ இந்த மக்கள் தங்களோட வழக்கத்தையும் பாரம்பரியத்தையும் மாத்திக்கல. நான் கடவுள் படத்துல இயக்குனர் பாலா ஒரு வசனம் வச்சிருப்பாரு. ஒரு கோவில்ல வந்து உட்கார்ற ஆரியா தான் சுருட்டு பத்த வைக்கிறதுக்காக ஒரு அகல் விளக்கை எடுத்து சுருட்டு பத்த வைப்பாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற இன்னொரு சாமியார், என்ன சாமி நெருப்பு அசுத்தப்படுத்திட்டீங்களே அப்படிம்பாரு. அப்ப ஆரியா அவரை பார்த்து சொல்லுவாரு, நெருப்புக்கு ஏதுல அசுத்தம் அசுத்தம் அப்படிம்பாரு. தியேட்டர்லயும் அப்ளாஸ் அள்ளிச்சு இந்த வசனத்துக்கு. அதே போல யாகத்தீல நெருப்பின் வடிவமா பிறந்த திரௌபதி அம்மாவை நம்ம மக்கள் பதிவிரதா தன்மையின் உச்சமாகவும் தெய்வத்தின் வடிவமாகவுமே பாக்குறாங்க. எத்தனையோ மக்களுக்கு இவங்க குல தெய்வமா இருந்து அருள் பாலிக்கிறாங்க. தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னும் குடும்பத்துல எந்த குழப்பம் சண்டை சச்சரவு இல்லாம ஒற்றுமையா வாழ்றதுக்கும் பல நேர்த்தி கடன்களை கொடுத்து திரௌபதி அம்மனை தமிழ்நாட்டோட பல பகுதிகளிலும் பல மக்கள் வணங்கி வர்றாங்க. நன்றி நண்பர்களே. திரௌபதியோட முற்பிறவி ரகசியம், ஏன் 5 பேர் அவங்க மனம் முடிச்சாங்க, இப்ப தமிழ்நாட்டுல எந்த அளவு 2.5 கலந்து ஒரு தெய்வமா விளங்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.